இந்த கருப்பு பணத்தை பொறுத்தவரையில் இதனுடைய பின்னணி இதுக்கும் இந்த புதிய பொருளாதார கொள்கை என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஆரம்பித்து கொண்டு வந்த திட்டங்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது இந்த புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது நான் சொன்னேன் நான் கல்லூரியில் படித்த ஒரு கதையை சொல்லும் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்ல நினைக்கிறேன் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்னு ஒரு ஸ்டோரி டிகிரி இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற டைம் உங்களுக்கு அந்த டைமில் அது ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருந்தது சிம்பிளாக அந்த ஸ்டோரி என்னென்னு சொன்னால் டாக்டர் பாஸ்டர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி அவருடைய பல கண்டுபிடிப்புகளுக்காக கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கண்டுபிடிக்கிறார் ஒரு நாள் சாத்தான் அவரிடம் வருகிறது எனக்கு சாத்தான் மீதோ கடவுள் மீதோ நம்பிக்கை கிடையாது இது கதைக்காக சொல்கிறேன் சாத்தான் அவரிடம் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அவர் சொல்கிறாரு இல்லை நான் உழைப்பை நம்புகிறேன் நான் வந்து இதை தான் செய்ய விரும்புகிறேன் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் என்ன்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் திருப்பி திருப்பி கம்பல் பண்ணதும் அவர் சரி நடக்க முடியாத சில விஷயங்களை சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்குறாரு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிரேப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இங்கிலாந்தில் அப்போது வந்து கிரேப்ஸ் கிடைக்காத ஒரு பருவம் மாதம் அப்போ உடனே சாத்தான் கையை நெட்டது அதில் ஒரு பெரிய சில்வர் பிளேட்டில் பெரிய நிறைய பஞ்சஸ் ஆஃப் கிரேப்ஸ் ஃப்ரம் இந்தியா கொண்டு வந்ததாக க சொல்கிறான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆச்சரியப்படுகிறார் இருந்தாலும் அவருக்கு சரி சாத்தான் சொல்கிற மாதிரிலாம் நம்ம எதுக்கு கேட்குறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல உங்களுக்கு திறமை இருக்குது இருந்தாலும் உங்கள் உதவி தேவையில்லைன்ற இல்லை இல்லை இன்னும் டேஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது அது என்ன செய் கேட்குறாருன்னா எனக்கு ரோமாபுரியில் போய் போப்பாண்டவரை பார்க்க வேண்டும் போப்பை பார்க்கணும் அப்படின்றார் இது சாத்தியப்படாதுன்னு நினச்சிட்டேன் ஆனால் சாத்தார் அவர் அப்படியே தோளில் ஏற்றிட்டு பறந்து போய் ரோமாபுரியில் கொண்டு போய் நிறுத்தி அங்கே போப்பை பார்க்க முடியுது அவரால் இன்னும் ஆச்சரியம் அவர் அப்பவும் தயக்கம் இருக்குது இல்லை வேண்டாம் இந்த மாதிரி இதெல்லாம் என்னை விட்டு நீ வேலையை பாருன்னு சொல்ல இல்லை இல்லை கடைசியாக ஓகே ஒன்றுமே சாத்தியப்படாத ஒன்றை ஒரு கேள்வியை கேட்டோன்னா எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாருன்னு சொன்னால் எனக்கு ஹெலன் ஆஃப் ட்ராயை பார்க்கணும் அப்படின்ற ஹெலன் ஆஃப் ட்ராய் இறந்து போய் பல வருடங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய சம்பவம் அதனால் நடக்க முடியாத ஒன்றை கேட்டோன்னா சக்ஸஸ் நம்ம தப்பிச்சிடலான்னு கேட்டபோது ஒரு பெரிய ஆறு உருவாக்கி அந்த ஆற்றில் ஒரு சின்ன படகில் இரண்டு பெண்கள் வெண் சாமரம் வீச ஹெலன் ஆஃப் ட்ராய் ஒரு பெரிய அழகான சேரில் உட்கார்ந்துருக்காங்க ஹெலன் ஆஃப் ட்ராயோட அழகை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது சொல்கிறாரு வாஷ் திஸ் த ஃபேஸ் விச் லான்ச் த தௌசண்ட் ஷிப்ஸ் அண்ட் பேர்ன் தி டாப்லஸ் டவர்ஸ் ஆஃப் வில்லியம் ஓ ஸ்வீட் ஹெலன் மேக் மீ மாட்டல் வித் கிஸ் ஸ்ரீ கிஸஸ் அந்த நாவலில் சொல்கிறது அதோடு அவர் சாத்தானுக்கு அடிமையாகி விடுக்குறாள் சாத்தான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் செய்து தர்றேன்னு சொல்லு அந்த கண்டிஷன் என்னென்னா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் எனக்கு அடிமை ஆகிருவீங்க நான் உங்களுக்கு முதலாளி ஆகிடுவேன்னு சொல்லு கொஞ்ச நாள் போய் அந்த காலம் வரும்போது அவர் எவ்வளவோ முயற்சி செய்து கெஞ்சி பார்க்குறாரு ப்ரே பண்ணி பார்க்குறாரு சரி கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி என்னை விட்டுருங்க நான் சவறு செய்து விட்டேன் உனக்கு அடிமையானது தவறுன்னு சொல்லி ஆனால் தப்ப முடியலை இதுதான் இந்த புதிய பொருளாதார கொள்கைகளை போய் சிக்கும்போது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் வயிற்றை கட்டி கொள்ளுங்கள்னு சொன்னாங்க நிறைய புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வரும் பத்து வருஷத்தில் எல்லாமே மாறிடும் மன்மோகன் சிங் அவருடைய உரையில் அப்போது சொல்லும்போது அவர் நிதியமைச்சராக இருந்தபோது இது ஒரு பெரிய சேலஞ்ச் கொஞ்ச நாள் தான் அதுக்கு பிறகு இந்தியா ஒரு பெரிய வல்லரசு சொன்னார் அதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் நிதியமைச்சருடைய ஸ்பீச் எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே தான் திருப்பி திருப்பி இருக்காங்க வறுமையை ஒழிப்போம் ஏழ்மையை ஒழிப்போம் எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நடைமுறையில் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறதுன்றதை பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்து பதினாலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து பதினாலு டேட்டில் ரெண்டாயிரத்து பதினாறில் வெளியேற்ற அறிக்கை சோஷியோ இக்கனாமிக் சர்வே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதில் பார்க்கும்போது இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் நூறு குழந்தைகள் பள்ளிக்கு போவதற்கு தகுதியாக இருந்தால் அதில் இருபது சதவீதம் குழந்தைகள் தான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்றன இருபத்தி ஆறு சதவீதம் பேர் இன்னும் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் பேருடைய குடும்ப வருமானம் அந்த குடும்ப தலைவருடைய வருமானம் மாத வருமானம் ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது எழுபத்தைந்து சதமானம் பேருக்கு அது பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது அப்போது இந்த இருபத்தைந்து வருடத்திற்கு பிறகு ஆனால் பல பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால் இருபத்தைந்து வருடங்களில் நடந்த பொருளாதார மாற்றத்தின் காரணமாகத்தான் இந்தியாவில் நிறையா தொழில்நுட்பம் வந்துடுச்சு இன்றைக்கி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடுச்சு மொபைல் வந்துடுச்சு அது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியே தவிர அதுக்கும் இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கும் தவிர தொடர்பு இல்லை இப்போது அதிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறதற்கு தான் நாகம் நாகநாதன் பேசும்போது எப்படி ஒரு சிலரிடம் பணம் குவிந்து கொண்டிருக்கிறதுன்றதை சொன்னார் கிரெடிட் சுயிஸ் என்ற ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ரிப்போர்ட் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் பேரிடம் இந்த நாட்டினுடைய மொத்த சொத்துக்களில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறது கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய பெரும் ஆதி மக்களுக்கு ஒரு பெர்சன்ட் கூட இல்லை சொத்து இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு இந்த காலகட்டத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன ஐஎம்எஃப் இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள வேற்றுமை இவ்வளவு கூடிட்டே போகிறது நல்லதில்லை இது இந்த நாட்டில் கலவரங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி ஐஎம்எஃப் அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்து பதினாலில் ஆட்சிக்கு வரும்போது இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் கடுமையான ஊழல்கள் காங்கிரஸும் ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருந்தது ஆனால் காங்கிரஸுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு பேராவது கேள்வி கேட்கவங்க இருந்தாங்க கொள்கைகள் வரும்போது கொள்கைகள் அமல்படுத்தும் போது மக்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டு வ வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இருந்தது அப்போ அந்த எதிர்பார்ப்பை பயன்படுத்துவதற்காக மோடி ரொம்ப தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினார் அவருக்குன்னு சொல்லி பெரிய அட்வர்டைஸிங் ஏஜென்சி ஒரு பெரிய பிரச்சாரமாக அவர் முன்வைத்தது என்னன்னு சொன்னால் லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும் லஞ்ச ஊழலை நான் வந்து ஒழிச்சிருவேன் வெளிநாட்டிலிருந்து கறுப்பு பணத்தை கொண்டு வந்து விடுவேன் அந்த கறுப்பு பணத்தை கொண்டு வந்தாச்சுன்னா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட முடியும் போடுவேன்னு சொன்னார் அதுக்கு பிறகு அடுத்து இங்கே நடந்த தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடந்தபோது இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆரம்பத்தில் அந்த தேர்தலுக்காக அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு ஒரு போட்ட ஒரு இமெயில்னு சொல்லி பத்திரிகையில் இதில் பகிர்ந்து கொண்டான் அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் மோடி உங்களை ரொம்ப நம்புனேன் இன்றைக்கும் நம்புகிறேன் நீங்கள் இந்த நாட்டினுடைய ப பிரதமர் உங்களுடைய வாக்கு நாணயம் என்பது ரொம்ப முக்கியம் உங்கள் நம்பிக்கையினால் நீங்கள் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதும் நான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன் இப்போவாவது அது தயவுசெய்து என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் அதை கொஞ்சம் க்ரெடிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அந்த கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு ஜும்லா இது சும்மா ஒரு வேடிக்கைக்காக அவர் கூட்டத்தில் சொன்னது அதெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு யார் பிரதமராக போகிறேன் என்று சொல்லி அதற்கு திட்டமிட்டு ஒரு பெரிய ஷோலாம் நடத்தி பிரதமனானவர் அவர் சொன்னது வந்து சும்மா விளையாட்டாக சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர் அப்போ இவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த தேர்தலில் அவர்களுடைய வெற்றிக்கு ஆதரவாக யார் இருந்தார் அடானி இருந்தார் அம்பானி இருந்தார் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் இங்கே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கேம்பஸில் நினைக்கிறேன் அந்த ஒரு மீட்டிங் பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எலெக்ஷனுக்காக நடந்த பிரச்சாரத்தினுடைய முதல் கூட்டம் அன்னைக்கு நானும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு சென்னையில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறேன் மோடி ஒரு இருந்து இறங்கி வருகிறார் அந்த பிளைனில் பார்த்தா அடானி என்டர்பிரைசஸ்னு போட்டிருக்கு முழுக்க முழுக்க அந்த தேர்தலில் அடானி குரூப்போட ஃபோன் இதை பிளேனை பயன்படுத்தி தான் அவர் இந்தியா முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தார் அவர் குஜராத்தில் முதல்வராக இருந்த போ போது என்ன செய்திருக்கிறாருன்னெல்லாம் இப்போ இன்னைக்கு படித்து பார்த்தா நிறைய தகவல்கள் ஏராளமான நிலத்தை ஒரு ரூபாய் மதிப்பு கொடுத்து அடானிக்கு கொடுத்துருக்கிறார் அம்பானிக்கு கொடுத்துருக்கிறார் டாட்டாவுக்கு கொடுத்துருக்கிறார் இப்போ அவங்களுடைய ஆதரவில் தான் அவர் இன்னைக்கு ஆட்சிக்கு வர முடிந்தது நியாயமாக தானே அவர் யார் உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி நீங்கள் செய்து தானே ஆகணும் அதுதானே ஒரு தர்மம் நீதி அதை தான் அவர் இப்போ செய்கிறார் இன்றைக்கு இந்த கருப்பு பணம் ஒழிக்கப்பட போகிறதுன்னு சொல்லி நவம்பர் எட்டாம் தேதி அவர் பேசும்போது அந்த உரையில் சொன்னது நான்கு விஷயங்கள் நான்கு நோக்கத்திற்காகன்னு சொன்னார் அது ஒரு மிகப்பெரிய யாகம்னு சொன்னார் ஒரு பெரிய வேள்வியை நடத்துகிறேன் கருப்பு பணம் என்ற ஒரு பெரிய பிசாசுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதில் வந்து நீங்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு கோடி மக்களும் என்னோட கைகோர்த்து நிற்க வேண்டும் ஐம்பது நாள் பொறுத்து கொள்ளுங்கள் ஐம்பது நாளுக்கு பிறகு ஜோக்கா சொல்லுவாங்க அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி பழகி போகும்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ பழைய தான் இருக்குது அப்போ இந்த ஐம்பது நாள்னு அவர் சொல்லும்போது சொன்ன நான்கே நோக்கங்கள் இதன் மூலமாக கறுப்பு பணம் கள்ள கள்ளநோட்டுகள் ஒளியும் லஞ்சம் ஒளியும் தீவிரவாதம் ஒழியும் இப்போ ஐம்பது நாள் முடிஞ்சு போச்சு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறதுக்கு ரிசர்வ் வாங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இடையில தப்புன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியா சொல்லுது என்னுடைய சேர்மன் அவங்க அவங்க ஸ்டேட்மெண்டில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னாங்க அடுத்த நாள் சசிகாந்த் தாஸ் இக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இல்லை இல்லை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டோட்டலாக தப்பு டபுள் அக்கௌண்டிங் ஏதோ நடந்துடுச்சு ரிசர்வ் பேங்கை பொறுத்தவரில் அவங்கள்ட்ட டெய்லி பேசிஸில் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகுது இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் நீங்கள் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் டெய்லி பேசிஸில் நாங்கள் ஐ சொல்லி ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறோம் அந்த ரிப்போர்ட்ஸ் கன்சாலிடேட் போவோம் பண்ணி பார்க்கும்போது எல்லா பிரான்ச்சஸ்லையும் டோட்டலாக எவ்வளவு பணம் கரன்சி செஸ்ட்டில் இருக்குதுன்றது டெய்லி பேசிஸில் ரிப்போர்ட் ஆகுது நீங்கள் அதுக்கு பிறகு கூட்டி கழிச்சி பெருக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொன்னால் கடைசியாக அவங்க சொன்ன ரிப்போர்ட்டு இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் நவம்பர் எட்டு கணக்குப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா பதினைந்து புள்ளி நான்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு ஆக மார்க்கெட்டில் இருக்குது அப்போ உடனே பிஜேபியிலேருந்து பலரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் எஸ்டிமேட்டுன்னு சொன்னாங்க த்ரீ லேக் ஒரு மூணு லட்சம் கோடியிலருந்து நாலு லட்சம் கோடி வரைக்கும் இந்த பணம் வராது திருப்பி அதுதான் கருப்பு பணம் அதை வச்சு இந்த ஜன்தன் அக்கௌண்ட் இருபத்தி நாலு கோடி பேருக்கு இருக்குது அவங்க ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் ஒரு பத்தாயிரம் ரூபா மோடி போட்டுருவாருன்னா இது சும்மா சொன்னேன் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் இது ரிப்போர்ட்டாக வந்திருக்குது இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி மூணு டிசம்பர் கணக்குப்படியே இந்த பதினைந்து புள்ளி நாலு நாளில் பதினான்கு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி இருபத்தி மூணு டிசம்பரே வந்துடுச்சு அதனால தான் திடீர்னு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே யாரும் என்னமோ கெட்ட வந்தாச்சுன்னா எனக்கு ரெண்டு பேங்க் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணி ஏன் இவ்வளோ நாள் போடலை அழகாக ஒரு பொருளாதார நிபுணர் வந்து பேங்க்கில் போய் இதை கேள்வி கேட்டு ஏன் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க ஏன் இந்த பணத்தை இத்தனை நாள் நீங்கள் கொண்டு வந்து மாற்றலைன்னு கேட்டபோது அவர் அழகாக எழுதி கொடுத்தார் எனக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாக்கின் மீது நம்பிக்கை இருந்தது அவர் முப்பாந்தேதி வரைக்கும் மாற்றிக்கலாம்னு சொன்னார் அந்த நம்பிக்கையில் வச்சுருந்தேன்னு சொன்னார் இப்போ பேங்க் மேனேஜர் ரெண்டு பேரும் வெரிஃபை பண்ணுறவங்க இதை ஏற்றுக்கிடுறதா ஏற்றுக்கிடுறது இல்லையா வேடிக்கை என்னன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வங்கி கிளையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கிளைகளில் ஒரு ஆஃபீஸர் தான் இருக்காங்க அப்போ ரெண்டாவது ஆஃபீஸர் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எங்கேருந்து கொண்டு வருவீங்க அப்போ தான் நாங்கள் எங்களுடைய வ அங்கீ அதிகாரிகள் கூட்டப்பெயின் சார்பாக இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம்னு அனௌன்ஸ் பண்ணோம் அடுத்த நாள் அதை ரிவர்ஸ் பண்ணாங்க திருப்பி இல்லை கேஒய்சி கரெக்டாக இருந்தாச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா சில ரிப்போர்ட்ஸ் சொல்லுது ஏற்கனவே இந்த பதினைந்து புள்ளி நான்கு நான்கு லட்சம் கோடிக்கு பதிலாக பதினாறு லட்சம் கோடி வந்துடுச்சுன்றாங்க இப்போ மீதி பணம் எங்கே இருந்தது எங்கள் குழப்பம் டெல்லியில் ஒரு நியூஸ் பேப்பரில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிற கண அவங்க சிம்பிள் அனாலிசிஸ் பண்ணி நவம்பர் எட்டுலேருந்து டிசம்பர் முப்பது வரைக்கும் வெவ்வேறு ப்ரெஸ் ரிலீஸில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த கணக்குகளை கூட்டி கடைசியில் பார்க்கும்போது ஒரு அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் உதைக்குது அப்போ இந்த அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் எங்கேருந்து வந்தது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை தொடர்புபடுத்தி பார்க்கணும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்டில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்கினுடைய பிரிண்டிங் இருந்து இந்த பணம் கொஞ்சம் தனிநபர்களுக்கு போயிருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் யார் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லலை உர்ஜித் பட்டேலும் பதில் சொல்லல சசிகாந்த தாஸும் பதில் சொல்லல நரேந்திர மோடியும் பதில் சொல்ல ஒரு முன்னாள் நிதியமைச்சர் சொல்லும்போது அதில் நியாயம் இருக்கலாம்னு நமக்கும் தோணுதில்லை நான் இதை எப்படி தொடர்பு படுத்தி பார்த்தேன்னு சொன்னால் நான் ஒரு பத்து ஆண்டுகள் நாகாலாந்தில் வேலை செய்தேன் நாகாலாந்தில் வேலை செய்யும்போது ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன் டைமில் சந்தோஷ் மோகன் தேவ்ற ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அஸ்ஸாமில் இருந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கிறார் காங்கிரஸ் கவர்மெண்டில் அவர் வந்து நாங்கள் இருந்த பகுதிகளெலாம் ரொம்ப ரோடு வசதிகள் குறைவான பகுதி பர்மாவோட பார்டரில் அங்கே வந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டுக்கு பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்துட்டு போகிறார் அந்த பணத்தை அந்த காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட் என்னையை கூப்பிட்டு என்ன சார் பிரித்து கொடுக்க சொல்கிறார் இதனை பார்த்து எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்டை முதல்ல ஏன் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு ஏழு கேண்டிடேட் இருக்காங்க ஏழு கேண்டிடேட்டுக்கும் நம்ம பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே ஃப்ரெஷ் நோட்ஸ் அப்போ இந்த ஐநூறுரூவா வரல ஆயரருவா வரல எல்லாமே ஹண்ட்ரட் ருபி எல்லாமே ஃப்ரெஷ் நோட் இப்போ நான் தொடர்பு படுத்தி பார்க்கறேன் காங்கிரஸும் இதே செய்திருக்கும் இல்லைன்னா அவ்வளோ கரன்சி அவங்களுக்கு எப்படி வருதுன்றது தெரியாது அதோட அதே எலெக்ஷனில் என்னொன்று நடந்தது கண் கூட பார்த்தேன் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு மாறுதி ஜிப்ஸி வெஹிக்கிள் கொடுத்தாங்க புது பிராண்ட் நியூச்சு அது அந்த எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் அடுத்து அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் எல்லா வண்டியும் வரிசையாக திருப்பி அந்த ஃபேக்ட்ரிக்கு போகுது அப்போ இவங்க எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு அனுபவங்கள் இருக்கு இப்போது இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலத்து கட்டத்திலேயே இருந்து விமானத்தில் மூன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் மூணரை கோடி ரூபாய் நாகாலாண்டினுடைய என்ட்ரியில் இருக்கக்கூடிய டிமாப்பூர் விமான நிலையத்தில் போய் இறங்குது சிஆர்பிஎஃப் அந்த பணத்தை பிடிக்கிறாங்க ஆனால் அரை மணி நேரத்தில் அந்த பணம் காணாமல் போயிடுச்சுன்றாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு சர்டிஃபை பண்ணுறாரு இதெல்லாம் என்னுடைய பணம் தான் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி யாருன்னு சொன்னால் நாகாலாந்து மாநிலத்தின் முதல்வராக இருந்த நெஃபியோரியோ இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான கூட்டணியோட சேர்ந்து ஜெயிச்சவர் அவருடைய மருமகன் இந்த மூன்று கோடி ரூபாய் வாங்கிட்டு போட்டார் இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் எந்த தப்பு வேணாலும் செய்வாங்க அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பயமோ கவலையோ கிடையாதுன்றது தான் யதார்த்தம் ஸோ இன்றைக்கி கருப்பு பணத்தை பொறுத்தவரையில் அவர் சொன்ன அந்த நோக்கத்தில் முழுக்க முழுக்க அடி ஒரு பைசா வர்ற மாதிரி தெரில ஒரு விவாதம் விவாதமாக ரீதியாக பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பேங்கில் டெபாசிட் ஆகிட்டதுனால எல்லாம் ஒயிட் ஆகிடுச்சின்னு சொல்லாதுங்க இனிமேல் தான் வருமான வரித்துறை இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க இதுக்கெல்லாம் டேக்ஸ் போட போகிறாங்க அறுபத்தொம்போது லட்சம் கணக்குகளில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே பணம் க செலுத்தப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்லுவோம் இது யாருக்கு ரொம்ப பிரயோஜனம்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சார்ட்டட் அக்கௌண்ட் அவ்வளோவருக்கும் நல்ல வருமானம் அவங்க கிளீனாக கணக்கு போட்டு எனக்கு இவ்வளோ வருமானம் இவ்வளவு செலவு அது போக இவ்வளவு இதில் இவ்வளவு விவசாயத்திலிருந்து வந்த வருமானம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பணக்காரனுக்கும் எஸ்டேட் இருக்கு எதுக்கு அந்த எஸ்டேட்லேருந்து வரக்கூடிய வரி வருமானம் அவ்வளோவுமே டேக்ஸ் ஃப்ரீ ஸோ கணக்கு காட்டுறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்குது அதனால் அல்டிமேட்டாக ஏதாவது கிடைக்குமானா ஏதாவது ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடைக்கலாமே தவிர இந்த மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி எல்லாம் இல்லை இதுதான் இருந்தே நானும் சொன்னேன் பலரும் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பல அறிக்கைகளின் அடிப்படை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கை உட்பட ரெண்டாயிரத்து பன்னிரண்டில் பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் பிளாக் மணின்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் சொல்லியிருக்குது ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் தான் கேஷாக இருக்குது மீதியெல்லாம் கோல்டாக இருக்குது இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்குது இல்லை ஃபாரின் கரன்சியாக இருக்கிறது இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது இதில் ஒரு இன்னொரு தகவல் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்து பதினாலில் இவங்க ஆட்சிக்கு வந்தபோது ஒரு இந்திய குடிமகன் எவ்வளோதான் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம்ன்றதுக்கு ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க அப்போ இருந்த லிமிட் வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் இவங்க ஆட்சிக்கு வந்த மூணாவது மாதத்துலேயே அதை ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் கோடி ஆக மாற்றினாங்க இன்றைக்கி போன வருஷமே இங்கே திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு தனிநபர் வெளிநாட்டுக்கு எந்த விவரமும் சொல்லாமலே ரெண்டு லட்சம் டாலர் அனுப்பலாம் ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் ரிசர்வ் பேங்க் கரன்சி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு டீலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுறாக்கா ரெண்டு லட்சம் டாலருன்றது இன்றைக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் ஒரு டாலர் அறுபத்தெட்டு ரூபாய் அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தது எதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு ஸோ அவன்லாம் போய் கொண்டு போய் கேமன் ஐலாண்ட்லேயோ அல்லது மொரூஷியஸ் தீவுகள்லையோ அல்லது பனாமா தீவுலையோ அந்த மாதிரி பல அக்கௌண்ட்டுகள்லாம் கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்க ஏற்கனவே பல பத்திரிகைகளில் ரிப்போர்ட் வந்தது இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கவர்மெண்ட் என்ன செய்திருக்கு உண்மையிலே அவங்க சீரியஸாக இருந்தால் அமிதாப் பச்சன் பேர் வந்தது அம்பானியுடைய பேர் வந்திருக்கு இவங்க மேலெல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அந்த அமிதாப் பச்சன் தான் இன்றைக்கி பெரிய பொருளாதார நிபுணராக மாறி இது வந்து தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலன் தரப்படுது நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் சொல்கிறாரு இல்லை இது வந்து ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு மேலே வந்த தாக்குதல்னு அவர் சொல்கிறாரு ஆனால் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது தனுஷ் இவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க இப்போது இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த திட்டம் என்பது இன்னைக்கு இன்னும் நிறைய பணத்தை இங்கேருந்து வெளிநாட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்குது இப்போ சுவிஸ் முதல்ல சுவிட்சர்லாந்தில் தான் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சுவிட்சர்லாந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பெருசாக ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லைன்னு ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் அவாசம் கொடுத்துருக்கிறீங்கள எல்லாம் அங்கேருந்து வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றிருப்பாங்க அப்போ இன்னொரு பக்கத்தில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் நோட்டை ஒழித்து விட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை அடிக்கிறீங்க அப்போது கருப்பு பணம் இன்னும் உருவாக்குவதற்கு அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உண்மையிலேயே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நோக்கம் இல்லைன்றது தான் அதிலிருந்து தெளிவாக ரெண்டாவது கள்ளநோட்டு கள்ளநா நோட்டு ஏற்கனவே கிரைம் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு ஒன்று அமைப்பு இருக்குது அவங்க ஒரு அறிக்கை பல தடவை போட்டிருக்காங்க அது அவங்க சொல்கிறது என்னென்னா மேக்ஸிமம் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கள்ளநோட்டாக புழங்கி கொண்டிருக்கும் இப்போ இந்த ஐநூறு கோடி ரூபாயை பிடிக்கிறதுக்காக நீங்கள் பதினைந்து லட்சம் கோடி ரூபாயை செல்லாதுன்னு அறிவிச்சு பார்த்தோம் அந்த ஆவணப்படத்தில் எப்படி சாதாரண மக்கள் பரிதாபம் வந்து கியூவில் நிற்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டங்களை தாங்கினாங்கன்னு அந்த மாதிரி ஒரு அநியாயம் தேவையா அப்படின்னு கேள்வி மூணாவது தீவிரவாதத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் தீவிர ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கோ இன்னும் போலீஸ்கள் கொ கொல்லப்பட்டிருக்கிறது இராணுவத்தில் உள்ளவங்கள் கொல்லப்பட்டிருக்கிறது அதிகரித்திருக்கிறது அது ஒரு ஸ்டாம் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பட் தீவிரவாதம் என்பது நீங்கள் ஒரு முயற்சியின் மூலமாக மட்டும் தடுத்து நிறுத்திட முடியாது உண்மையிலே தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் அதனுடைய காரணம் என்ன எங்கேருந்து அது உருவாகிறதுன்ட்டு பார்த்து அதை அட்டாக் பண்ணி சால்வ் பண்ணால் தான் முடியுமே தவிர நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் தீவிரவாதத்தை முழிச்சிட முடியும் அடுத்து எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது தான் அந்த லஞ்சம் ஒழிப்புன்றது நான் இப்போது எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்காக ஒரு போட்டி நடத்தினேன் கட்டுரை போட்டி ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா அப்படின்ற தலைப்பு கொடுத்தோம் அதில் பல குழந்தைகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த லஞ்சத்தை ஒழித்தால்தான் இந்தியா வளரும் அப்போ குழந்தைகள் உட்பட அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் இருக்கிறது லஞ்சத்தை ஒழிக்கணும் ஆனால் இந்த லஞ்சத்தினுடைய ஊற்றுக்கண்ணை ஒழிக்காமல் நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது லஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய நம்ம கண்கூடாக இங்கே நம்ம சாதாரணமாக பார்க்குறது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் போனால் அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனால் அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு ரெஜிஸ்டர் இது ஹவுஸ் பில்டிங்காக அப்ரூவலுக்கு போனோம்னா அங்கே காசு கொடுக்க வேண்டியது இருக்குது இது சின்ன கரப்ஷன் பெரிய கரப்ஷன் நடக்கிறது என்பது கார்பரேட் சிட்ட இந்த பெருமுதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றுவதன் மூலமாகவே ஏராளமான பணம் அவங்களால் சம்பாதிக்க முடியும் வரி விதிப்பில் இறக்குமதி கொள்கைகளில் நீங்கள் எல்லாரும் படிக்கிறவங்க அம்பானி அண்ட் சன்ஸ்னு ஒரு புக் இருக்கு ஹமிஷ் மக்டோனால்டுன்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் ரெண்டு புக்கு அவர் அம்பானியை பற்றியே எழுதியிருக்கிறார் ஒன்று வந்து ஃபாலிஸ்டர் ஃப்ரின்ஸ் அது முன்னாலே வந்தது இப்போது ரெண்டாயிரத்து பதினாறில் வந்த புத்தகம் அம்பானி அண்ட் சன்ஸ் அதில் திருவாய் அம்பானி எப்படி அதாவது இந்த கவரில் காசு கொடுக்குறதுன்னு பழக்கமே அவர் தான் உருவாக்கி விட்டாருன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கொள்கைகள் மாறும்போது அவருக்கு எவ்வளோ கோடிகள் பலன் கிடைத்தது அதை எப்படியெல்லாம் அவர் மெனியர் பண்ணாருன்னு சொல்லு அவர் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இன் திஸ் கண்ட்ரி எவ்ரி திங் ஹஸ் அ ப்ரைஸ் ஐ ஆம் வில்லிங் டு பே தட் ப்ரைஸ் டு எனிபடி இந்த நாட்டில் எவ்வளோ எதுவுமே ஒரு காசு கொடுத்தா நடக்கும் அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுன்னாலும் நான் தயாராக இருக்கேன் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நான் என்றைக்குமே அரசாங்கத்தினுடைய சட்டங்களை மதிக்கக்கூடியவன் நான் சட்டத்துக்கு புறம்பமாக எதுவுமே செய்வதில்லை ஆனால் சட்டங்களை எனக்கு சாதகமாக மாற்றி என்ற இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரணாப் முகர்ஜி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸாக இருக்கிறாரு இந்திரா காந்தி அம்மையாரிடம் அந்த இருந்தே அவருடைய தொடர்புகள் ஆரம்பித்து இந்திரா காந்தி போய் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரதமர்கள் வந்தபோதும் மொராஜி தேசாய் வந்ததும் மொராஜி தேசாயோட காண்டாக்ட் வச்சுக்கிட்றாங்க தேவகௌடா பிரைம் மினிஸ்டராக இப்போ தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ அவர் மாநில முதலமைச்சராக இருக்கிறார் அதனால் உடனடியாக போய் அந்த பதவியை ராஜினாமா செய்து ஒரு கடிதம் க கவர்னர்ட்ட கொடுக்கணும் அவர் டெல்லியிலிருந்து பேங்களூருக்கு அம்பானினுடைய பிளேனில் தான் வர்றார் எப்படி கான்டாக்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிடுறாங்கன்னு ராஜீவ்காந்தி வந்தபோது ராஜீவ்காந்தியோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க ராஜீவ்காந்தி போய் அடுத்தவரும் வந்த வந்தபோது விபிசிங்ல இருக்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்களோட தொடர்பு அந்த மாதிரி எல்லாரையுமே கையில் வச்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த போட்டி பாம்பே டெய்னுடைய நுல்சிவாடியாவோட போட்டி போட முடியவில்லை என்று சூழ்நிலை வந்தபோது நுல்சிவாடியாவை கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார் அப்போது அன்னைக்கு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டராக இருந்த சரத்பவருக்கு இந்த தகவல் கிடைக்குது அவர் இவருக்கு செக்யூரிட்டி கொடுத்து உனக்கு ஆபத்து இருக்கு நீ என்கிட்ட சேஃப் கார்ட் பண்ணதாட்டு அந்த புக்கில் இருக்கார் அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு இவர்களுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் இவர் என்னைக்காவது ஒரு பிரதமர் மந்திரி போய் ஒரு கம்பெனியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பார்த்துருக்கிறீங்களா ரிலையன்ஸ் ஜியோ லான்ச் பண்ணுறதுக்கு பாரத பிரதமர் போய் நிற்கிறாரு அவனும் கேவலம் இல்லாமல் அம்பானி அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் அதை அட்வர்டைஸ்மெண்டில் யூஸ் இருக்கான் ப்ரைம் மினிஸ்டர் என்னையை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்போது இந்த லஞ்சத்தை உண்மையிலே ஒழிக்கணும்னு சொன்னால் அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய அந்த கரப்ஷன் ஒழியாமல் கீழே உள்ள கரப்ஷனும் நீங்கள் ஒழிச்சிட முடியாது கீழே உள்ளதை ஒரு வேளை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் ஆனால் அந்த கரப்ஷன் தான் மேஜர் கரப்ஷன் அதில் இருந்தால் கோடிக்கணக்கான பணம் அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கிறது அந்த அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டொனேஷன் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு டேக்ஸ் கிடையாது இன்றைக்கு எவ்வளோ கோடி பணங்கள் இங்கே செலவாகிறது ஒவ்வொரு எலெக்ஷன்லேன்றது நீங்களும் கண்கூடாக பார்க்கிறீர்கள் அப்போ அது ஒழியாமல் இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த பணத்தை கள்ள நோட்ட இந்த நோட்டை மட்டும் மாற்றணுன்றது ஒரு தவறான முன் உதாரணம்னு பார்ப்போம் இப்போ இடையில கோல் போஸ்ட் மாற்றிட்டாங்க இந்த நாலு நோக்கத்தை விட்டுட்டு திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா இல்லை இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் வளர்ச்சிக்கு கேஷ்லெஸ் இக்கானமியே தேவை கேஷ்லெஸ் இக்கானமி கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யணும் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முயலை விரட்டிட்டு நாயை தேடுறாங்கன்னு வேட்டைக்கு போகிறமே மொயலை விரட்டி விட்டுட்டு அது பிறகு தான் ஐயோ நாயை கொண்டு கொண்டு வர மறந்துட்டோமே நான் எங்கே இருக்குன்னு தேட்னான்னு அந்த மாதிரி தான் இப்போது போஸ்ட் மிஷின் கொடுன்றான் போஸ் மிஷின் கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இல்லை பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் இன்றைக்கும் இறக்குமதி ஆகிறது சைனாவில் இருந்து அமெரிக்க கம்பெனி சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே நமக்கு சப்ளை பண்ணுது வெரி ஃபோன்ஸ் இன்ஜெனிக்கோன்னு ரெண்டே ரெண்டு பிராண்டு தான் அதை சப்ளை பண்ணுறது ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் வைடுன்னு ஒரு கம்பெனி ஹிட்டாச்சி ஒரு கம்பெனி அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லை ஸ்டேட் இருந்து ஆர்டர் கொடுத்தோம் எங்களுக்கு ஏற்கனவே மூன்றரை லட்சம் கோடி இருக்கிறது மூன்றரை லட்சம் ஃபோர்ஸ் மிஷின் இன்னொரு ரெண்டரை லட்சம் வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் இன்னைக்கு வர சப்ளை பண்ணல இப்போ வியாபாரி எல்லாம் போய் அவங்க வந்து கேட்குறாங்க வியாபாரம் படுத்து போச்சு சார் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா ஓப்பன் பண்ணிடுவோம் சார் ரூபாய் கட்டணுமா கட்டிடுவோம் சார் நீங்கள் ஒரு மிஷினை கொடுங்க சார் கொடுக்குறதுக்கு மிஷின் இல்லை அடுத்து இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்க மொபைல் தான் இனிமேல் உன்னுடைய வ வங்கி கிளை அப்படின்னார் பிரதமர் நல்ல ஒரு நடிகர் அவர் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறார் நடிகிறார் ரொம்ப அஃபீலிங்காக இருக்குது பார்க்குறதுக்கும் மொபைலில் எத்தனை பேர் நீங்கள் வந்து மொபைலில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இந்த நாட்டினுடைய மக்கள் இருபத்தி மூ இருபத்தி ஆறு சதவீதம் பேர் எழுதப்படிக்க தெரியாதவர்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணுன்னாலே நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னாக்கி யூஸ் பண்ண முடியல போஸ்ட் மெஷின் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து பின்னு கேட்குது பின் போடுறதுக்கு அவன் கரெக்டாக அடிச்சிருக்கிறானா இல்லையான்னு தெரியணும் மொபைல் பேங்கிங் பண்ணணுனாக்கி அது ஒரு நூறு கேள்வி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா அந்த பீம் பீம் கார்டு நீங்கள் பயன்படுத்தியா அவுட்லோட் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிள்னு சொல்லி நான் ஒரு அரை மணி நேரம் முயற்சி பண்ணேன் அது ஒரு ஏழு தடவை திருப்பி திருப்பி ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு பாஸ்வேர்டு அனுப்பிட்டே இருந்தது அது திருப்பி போகிறதுக்குள்ளே அது லே டைம் லேப்ஸ் ஆகிடுச்சின்னு அதுக்குள்ளே என்னுடைய மொபைலில் உள்ள கொஞ்சம் பைசா மொபைல் கம்பெனிக்கு போயிடுச்சு அல்டிமேட்டாக என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியலை அப்போது ஒரு சாதாரண மக்கள் எப்படி இதை பயன்படுத்த முடியுன்றதை யோசிக்கணும் முழுக்க முழுக்க எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு ஸ்வீடன் வெறும் ஒரு இது பேர் தான் அங்கே உள்ள மக்கள் தொகை அவங்க சக்சஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க அதனால் நீங்களும் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த நாட்டினுடைய சூழ்நிலைக்கு ஏற்பதான முடியும் இன்றைக்கி கல்விக்கு நாம் பணம் ஒதுக்க தயாராக இல்லை சுகாதாரத்திற்கு போதுமான பணம் ஒதுக்க தயாராக இல்லை ஆனால் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களுக்கு நான் புதுசாக காசு கொடுக்குறேன் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு நீ சப்சிடி கொடு இது ஒரு மிகப்பெரிய மோசடி இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு கூட நான் ஆரம்பத்தில் அதை எல்லாம் சீரியஸாக பார்க்கலை சரி ஏதோ கேஷ்லெஸ் இக்கானமி கொஞ்சம் ஏடிஎம் கார்டு ஒரு ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கி அவ நாற்பத்தெட்டு பைசா அமெரிக்காக்காரனுக்கு கிடைக்குது எப்படி தெரியுமா ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் டெபிட் கார்டுங்க நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றுலேயே விசான்னு இருக்கும் இல்லைன்னா மாஸ்டர்னு இருக்கும் கொஞ்சம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அமெக்ஸ் இருக்குது மூணுமே அமெரிக்கன் கம்பெனி தான் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நாற்பத்தெட்டு பைசா அவங்களுக்கு போயிடும் அப்போ அந்த டிரான்சாக்ஷன் கூட கூட அவனுக்கு லாபம் ரைட் இப்போது இந்த கேஷ்லெஸ் இக்கானமியை பற்றி யாரெல்லாம் ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா கடந்த மூன்று ஆண்டுகளாக வேர்ல்டு பேங்க் இந்தியாவுக்கு தயார் பண்ணி கொடுத்த கண்ட்ரி ரிப்போர்ட் ஆன் இந்தியன் இக்கானமின்றதில் இந்த நாட்டில் கேஷ்லெஸ் இக்கானமி கட்டாயமாக போய் ஆகணும் தொழில்நுட்பங்கள் ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்குது மாறிட்டு இருக்கு அதனால் இல்லைன்னா நீங்கள் தங்கி விடுவீர்கள் ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க அதுலேயும் இந்த கேஷ்லெஸ் இக்கானமி ஒரு மாதத்துக்கு முன்னால் மோடி அமெரிக்காவுக்கு போனபோது அங்கே ஒரு இந்த மோடி அங்கே போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்தாலும் சரி அவங்க சந்திக்கிறதையும் பார்க்குறதும் பற்றி தான் ஃபோட்டோ போடுறாங்க வீடியோ காட்டுறாங்களே தவிர அவங்க கூட யாரெல்லாம் வராங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்றது யாரும் சொல்கிறதில்ல ஒரு அமெரிக்க பிரதமர் இங்கே வந்தால் அவர் கூடால் குறைந்தபட்சம் இருநூறு பேர் வர்றாங்க அதே மாதிரி இங்கேருந்து இவர் வெளிநாடு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு நூறு பேரோ இருநூறு பேரோ கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி தான் போய் ஆஸ்திரேலியாவில் அடானிக்கு ஒப்பந்தம் போட்டாங்க ஸ்டேட் பேங்க் சேர்மன் ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே ஒப்பந்தம் போட்டுட்டு வராங்க உனக்கு கடன் தரணும்னு சொல்லி போனது எதுக்கு ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு நரேந்திர மோடி போனார் இப்படி ஒவ்வொரு நாட்டுகளுக்கூடையும் போகும்போது ஆங்காங்கே பொருளாதார ஒப்பந்தங்கள் தனியாக பேரலாஸ் ஆகும் சைமல் பண்ணிட்டு வராங்க அப்படி பண்ணுறதன் மூலமாகத்தான் இன்றைக்கி ஏராளமான வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கு ஃப்ரான்ஸ் ஒரு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நம்ம ஃப்ரான்ஸை பற்றியெல்லாம் பெருசாக பேசுகிறதில்ல ஆனால் ஃப்ரான்ஸோட பல தடவை போய் போட்ட ஒப்பந்தத்தில் இன்றைக்கி இந்தியாவில் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஃப்ரெஞ்சு கம்பெனிகள் அவங்களுடைய கிளைகள் தொடங்கி வேலை செய்துட்ருக்காங்க அப்போ இப்போது இந்த கேஷ்லெஸ் இக்கானமியை பொறுத்தவரில் இது மொபைல் கம்பெனிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதற்கான தொழில்நுட்பம் தயாரிப்பவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரில் தொழில்நுட்பங்கள் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினாலே ரெண்டு வருஷத்துக்கு மேலே அது அவுடேட்டர்ன்னு இருந்தான் கொண்டு போய் ரிப்போருக்கு ஏதாவது கொண்டு போனோம்னா சார் இதுக்கெல்லாம் இப்போ ஃபாட்ஸ் கிடையாது சார் அப்படின்னு அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாறிக்கிட்டே போய்ட்டுருக்க வேண்டியது இருக்கும் இந்த தொழில்நுட்பங்களின் மூலமாக அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதை ரெண்டு க கன்சல்டன்ஸும் பிரமாதமாக ரிப்போர்ட் தயார் பண்ணி போட்டிருக்காங்க இன்றைக்கி இந்தியாவினுடைய ஆலோசனைக்கு பொருளாதார நிபுணர்கள் கிடையாது கன்சல்டன்ஸ் ஆலோசகர்கள் இந்த நாட்டில் அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத ரெண்டு கேட்டகரி நான் வச்சுருக்கிறேன் ஒன்று இந்த கன்சல்டன்ஸ் இன்னொன்று சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்க என்ன வேணாலும் தயார் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது இந்த கன்சல்டன்ட்டு நாலஞ்சு கன்சல்டன்ஸ் இருக்காங்க அதில் ரெண்டு கன்சல்டன்ஸ் இப்போ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது இதில் யாருன்னா ஒன்று மெக்கன்சி அன்கோ இன்னொன்று பாஸ்டன் கன்சல்டன்ஸி குரூப் மெக்கன்சி அன்கோ ரெண்டாயிரத்து பதிமூணுலையே தயார் பண்ண ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கேஷ்லெஸ் இக்கானமி தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இதெல்லாம் கட்டாயமாக செய்யவில்லை என்றால் இந்த நாடு பின்னடைந்து போகும்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட் ஓஸ்டன் கன்சல்டன்சி குரூப் ஜூன் ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு அறுபது பக்க அறிக்கை போட்டிருக்கான் டிஜிட்டல் இக்கா டிஜிட்டல் பேங்கிங் ஆர் டிஜிட்டல் இக்கானமி டூ தௌசண்ட் டுவெண்டின்றது அந்த டைட்டிலோட ரிப்போர்ட் வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் அவன் இந்தியா ரொம்ப எதுவும் ரகசியமல்லாம் அவன் ரிப்போர்ட் தயாரித்த சொல்லலை நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் இந்தியாவில் பேமெண்ட் பேங்க் தொடங்குறதுக்கு ரிலையன்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்குறீங்க பேடிஎமுக்கு அனுமதி கொடுத்துருக்குறீங்க ஓடோஃபோனுக்கு அனுமதி கொடுத்துருக்குறீங்க ஏர்டெல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்குறீங்க இவங்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாது ஆனால் மற்ற சேவைகள் செய்ய முடியும் அவங்களுக்கெல்லாம் கணிசமான லாபம் வர வேண்டுமென்றால் நீங்கள் கேஷ்லெஸ் இக்கானமிக்கு போகணும் அந்த சர்வீசஸன் மூலமாக தான் அவங்களுக்கு நிறையா வருமானம் கிடைக்கும் ஸோ இதுதான் உண்மையான நோக்கம் இந்த இவ்வளவு ட்ராமாவுக்கும் உண்மையான நோக்கம் என்பது இந்த கேஷ்லெஸ் இக்கானமியை கொண்டு வருவதன் மூலமாக இந்தியாவினுடைய பெருமுதலாளிகளுக்கு உதவி செய்வது என்ற ஒரு டாக்குமெண்ட்ரி பப்ளிக் செக்டார் பற்றி நாங்கள் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது அதில் இந்தியா டுடே நடத்தின ஒரு கான்க்ளேவில் பிரதமரிடம் பேட்டி எடுக்கிறார்கள் பொதுத்துறையை பற்றி ஒட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் பப்ளிக் செக்டார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் பப்ளிக் செக்டார் வாஸ் வான் டு டை டைன்னே உடனே சாகும் இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து சாகும் அதுக்கு பதிலாக நாங்கள் தனியார் மையம் அப்பாக்க போகிறோம் அடுத்து சுனில் மிட்டல் வர்றார் அதில் சுனில் மித்தல்கிட்ட அந்த இன்டர்வியூவர் கேட்குறாரு இந்த நாட்டினுடைய பெரிய முதலாளிகள் நீங்கள் எல்லோருமே நரேந்திர மோடி வெற்றி பெற வேண்டும் என்று நிறைய வேலை செய்தீங்க சப்போர்ட் பண்ணிங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி நிறைவேறுகிறதா அப்படின்னு கேட்டதும் நிச்சயமாக அப்படின்னு சொல்றார் சுனில் மித்தல் யாரு சுனில் மித்தல் ஏற்றலோட ஓணம் நிச்சயமாக அப்போ இந்த பெரிய முதலாளிகளுக்கு சாதகமாக பல கொள்கைகளை கொண்டு வந்துட்டு பல ஸ்டெப் கொண்டு வந்து இது அதனுடைய ஒரு பெரிய உச்சகட்ட முயற்சி தான் பெருமுதலாளிகளுக்கு உதவுவதற்காக இந்த திட்டத்தை பயன்படுத்தி இப்போ இதில் சில கேள்விகள் வருது பெரிய பொருளாதார நிபுணர்கள் கூட என்ன செல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை எப்படின்னாலும் கொஞ்சம் கேஷ்லெஸ் இக்கானமிக்கு போனோன்னா இந்த கரப்ஷன்லலாம் குறைஞ்சி போயிடாதா கரப்ஷன் செய்யணும்னு முடிவு பண்ணவே அதுக்குன்னு பல வழிகளை கண்டுபிடிச்சிருவான் புதுசாக ஃப்ராட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏற்றபடி ஃப்ராட் பண்ணல அந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு இது இந்தியாவில் வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் இஸ் வெரி வீக் ஸ்டேட் பேங்க் இப்போ தான் மூணு மாதத்துக்கு முன்னால் ஆறு லட்சம் கார்டை பேன் பண்ணும் ஏன்னா செக்யூரிட்டி பிரீச் முந்தா நாளில் இருந்து பேடிஎம் ஏர்டெல் இவனுடைய பணம்லாம் நீங்கள் வந்து என் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாதுன்னு சேர்மன் ஒரு உத்தரவு போட்டாங்க ஏன்னா அதில் ப்ரீச் ஆகிடுச்சு ரொம்ப விவரமாக மக்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை அந்த டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க பல வருஷமாக ஒரு டெக்னிக் ஃபோன் வருது ஐ எம் காலிங் ஃப்ரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐ ஒன்ட் டு வெரிஃபை யுவர் கார்டு தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் யுவர் அக்கவுண்ட் ஸோ கேன் யூ டெல் யுவர் கார்ட் நம்பர் பின் நம்பர் நாமளும் ஏதோ ஸ்டேட் இருந்து ரொம்ப ஆங்கிலத்தில் பேசுனாலே பேசினாலே நமக்கு வந்து ஓ ரொம்ப பெரிய ஆளுகன்னு சொல்லி மரியாதையோட பதில் சொல்லும் பின் நம்பர் கொடுத்து சில நிமிஷங்களில் க பைசா காணாமல் போயிடும் ஏடிஎம்மில் இப்போ அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா இருக்கிறோம் அதுக்காக உங்கள் பின் நம்பரை சொல்லுங்கள் கிஃப்ட் வாங்குறதுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் மோடியை கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு உண்மையிலே நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லி உடனே ப சொன்னேன் பலருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செகண்ட்ஸில் பேடிஎமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்போ இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்வதற்கு நம்ம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் நாளாக அவன் லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறவன் வேறு ஏதாவது ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பான் கோல்டாக கொடுன்னு கேட்பான் கேஷாக கொடுக்காத கேள் இப்போவே கேட்டுறாங்க ஆ அது ஒரு பெரிய மோசடி இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களில் பலருடைய குழந்தைகள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள் அவர்களுடைய மொத்த படிப்பு செலவையும் முதலாளிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் எந்த ரக இருக்கா இதெல்லாம் பிளாக்கா ஒயிட்டா கரப்டானது எப்படி கண்டுபிடிப்பீங்க யார் கண்டுபிடிக்கிறது இன்னொரு புத்தகம் இருக்குது இப்போது சமீபத்தில் ஜெசி ஜேக்கப் எழுதின புத்தகம் ஃபீஸ்ட் ஆஃப் வல்ச்சர்ஸ் சொல்லி அந்த புத்தகத்தில் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கும் பெரிய அரசியல்வாதிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது எப்படி அவங்க ஒவ்வொரு சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறாங்க எப்படி பிசிசிஐயை வந்து அவங்க காங்கிரஸும் பிஜேபியும் அதில் ஒன்று சேர்ந்துக்கிட்டுறாங்க இந்த ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கிறவன் ஒன்றுலேயே காங்கிரஸாக இருக்கான் இல்லைன்னா பிஜேபியாக இருக்கிறான் அவன் எல்லா சேர்ந்து அனுராக் தாக்கூரை ப்ரெசிடெண்ட் ஆகினான் இந்த அனுராக் தாக்கூரை பற்றி அந்த அந்த இவரு எழுதுகிறாரு ஜெர்சி ஜேக்கப் அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இவனுக்கு கிரிக்கெட்டே தெரியாத ஒருத்தனை ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய கிரிக்கெட் கிளப்புக்கு தலைவராக்கி இவனை செலக்டார் கமிட்டியில் ஒரு பேனலில் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ரஞ்சி ட்ராஃபியில் ஹிமாச்சலனுடைய டீமுக்கு கேப்டனாக இவன் விளையாடினான் ஒருத்தனை அவன் செக் பண்ணல காங்கிரஸ் யாரும் யாரும் கேட்கல அந்த ஒரு மேட்சில் விளையாடுனதை வச்சு அவனை செலக்டரில் கொண்டு போய்ட்டான் இப்போது பிசிசியில் என்ன நடக்குதுன்னா நீங்கள் இருக்கீங்க ஆமாம் அமித்ஷா அகமதாபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்து மோடி இருந்திருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பயங்கரமான கூட்டுக்கெலவுகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு எனிவே நிறைய நேரம் எடுத்துட்டேன் இந்த முயற்சியை பொறுத்தவரில் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி என்பது இன்னைக்கு கண்கூடாக தெரிஞ்சிடுச்சு அதனால்தான் அவர் நவம்பர் எட்டாம் தேதி பேசின பேச்சு அது பிறகு கோவாவில் போய் பேசினதுக்கும் முப்பத்தொன்னாந்தேதி பேசினதுக்கும் அந்த பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்களுக்குள்ளாலே உள்ளவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தாங்க அது ஃபெயிலியர் ஆனதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க தான் தப்பு பேங்கில் இருக்கிறவங்கலாம் அங்கே திருடிட்டான் ரிசர்வ் பேங்கில் இருக்கிறவன்லாம் திருடிட்டான் தான் இந்த இதில் கூட பார்த்தோம் நிறைய பேருக்கு கோவம் என்ன வருதுன்னா நீங்கள் பணக்காரனுக்குன்னா காசு கொடுத்துறீங்க பணக்காரனுக்கு காசு கொடுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டு கரண்ட் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டுறவனுக்கு வச்சுருக்கிறவனுக்கு ஐம்பதனாயிரம் கொடுக்கலாம் கார்பரேட் அக்கௌண்டில் நீங்கள் போட்ட பணம் புதிய பணமாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலான்னு லிமிட்டே இல்லாமல் இருந்து இப்போவும் உங்களுக்கு ஸோ அம்பானியினுடைய அக்கௌண்ட் அடானி அக்கௌண்டு டாடா அக்கௌண்டு பிர்லா அக்கவுண்ட் அதிலெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அவங்க புதிய நோட்டு அவங்களுக்கு எப்படி வந்தது எங்கேருந்து போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது நான் அதனால தான் நான் ரிசர்வ் பேங்க் ம்பர் ஏழாம் தேதி டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் ஒரு செமினார் அட்ரஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரிசைன் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு அவர் சொல்ல வேண்டிய அறிவிப்பெல்லாம் வேற ஒருத்தர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து சொல்கிறான் ரெண்டு நாள் கழித்து இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சுயாட்சி தன்மையோடு செயல்பட வேண்டிய அமைப்பு நவம்பர் எட்டாம் தேதி ரிசர்வ் பேங்க் போர்டு மீட்டிங் டெல்லியில் நடக்குது இன்னும் ஒரு பக்கம் போர்டு மீட்டிங் வெளியில் நடக்குது இன்னொரு பக்கம் கேபினெட் மீட்டிங் நடக்குது ரிசர்வ் பேங்க் போர்டு முடிவாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுதான் டிசிஷன் கையெழுத்து போடுன்னு சொல்லி இந்த டிமானிட்டைசேஷன் ஒத்துக்கிடுறாங்க கேபினெட் மீட்டிங்லேயே ரொம்ப வேடிக்கை என்னென்னு சொன்னால் மோடியோட அன்னைக்கு உத்தரவு என்னென்னு சொன்னால் யாரும் மொபைல் உள்ளே கொண்டு வரக்கூடாது வெளியில் தான் வச்சிட்ரு யார் கேபினட் மினிஸ்டர் மினிஸ்டர் மேலேயே நம்பிக்கை இல்லை எல்லாம் வெளியில் வச்சுட்டு வந்து ஏன்னா அவருக்கு என்னென்னா அவர் சொல்கிறதுக்கு முன்னாலே இவனும் வெளியில் சொல்லிடக்கூடாது நான் தான் இதை செய்கிறேன்றதை காரணம் ஸோ அது இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஃபோனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க ரிசர்வ் பேங்க் வந்து இதில் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிருக்கு பட் அதான் ஆனால் அரசியல்வாதிகள் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை ஒரு ஸ்கேப் கோட்டாக பார்க்குறேன் திடீர்னு நிதியமைச்சகத்திலருந்து ஒரு ரிப்போர்ட் இருபத்தி ஏழு பொதுத்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் அதோட கூடுதல் சஸ்பெண்ட் அது உண்மை ஆனால் அன்னைக்கு டேட்டில் இருபத்தேழு பேர் சஸ்பெண்ட் ஆனதில் பெரு மெஜாரிட்டி தனியார் வங்கிகள் தனியார் வங்கிகளுக்கு கூடுதலாக பணம் கொடுக்கப்பட்டது நான் அதுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் நடத்தினேன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தேன் அப்போ என்ன இருந்தே கூப்பிட்டு கேட்டாங்க நீ குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டு நீ ஒரு ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மாட்டிக்கிடாத வேலையில் இருக்க முடியாது அப்படின்னாங்க நான் சொன்னேன் அவங்க சேலஞ்ச் பண்ணட்டுமே அப்படி ரிசர்வ் பேங்கில் போய் கேட்டாங்க பத்திரிகையாளர்களே கேட்டாங்க அவங்க வந்து நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டாங்க உண்மையிருந்துன்னா வெளியே சொல்ல வேண்டியதானே அப்போ இன்றைக்காவது ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் என்ன அடிப்படையில் இந்த முடிவெடுத்தீங்க இதனால் என்ன பலன் வந்தது எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கிறது எல்லாருக்கும் இல்லை எல்லா தொழிலும் அடிபட்டு போச்சு ஆல் இண்டியா மேனுஃபேக்சரர்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்குது அவங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய ஒரு சர்வே பண்ணதில் நவம்பர் எட்டுலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணு வரை பண்ண சர்வேல சர்வேயில் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் முப்பத்தைந்து சதவீதம் பேர் வேலை இழந்திருக்கிறார் லார்ஜ் என்டர்பிரைசஸில் பதினைந்து சதவீதம் பேர் இறங்கு வேலை இழந்திருக்கிறார் ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுல ஒரு இருபது சதவீதம் பேர் இறங்கி வேலை இழந்திருக்கிறார் இதே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச்சுக்குள்ளே இந்த முப்பத்தைந்து சதவீதம் என்பது அறுபது சதவீதமாக கூடிவிடும் இப்போ தொழில் இந்த மாதிரி பாதிப்பு விவசாயிகள் விவசாயம் கடுமையான பாதிப்பு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பேசுகிறத பார்த்தோம் எல்லாமே பாதித்து நிற்கிறது இது ஏற்கனவே ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து இருபது கோடி ரூபாய் இழப்புன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் பேங்க்கு பேங்கெல்லாம் நசமாக போகுது சிலர் வந்து தவறுதான ஒரு தவலை சொல்கிறாங்க இதனால் பேங்குக்கு நிறையா கேபிட்டல் வந்துடுச்சு அது கேபிட்டல் தான் என்னன்றது புரியாமல் சிலர் சொல்லக்கூடியது இந்த சேவிங்ஸ் பேங்க்லேயும் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் கொண்டு போய் போட்ட பணம் பேங்க்குக்கு கேபிட்டல் கிடையாது இட்ஸ் எ லைபிலிட்டி இட்ஸ் நாட் அண்ட் அசட் இட்ஸ் எ லைபிலிட்டி அந்த பணத்தை நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் அதுக்கு வட்டி கொடுத்தாகணும் அந்த வட்டி கொடுக்கணுன்னா நாங்கள் வேறு யார்கிட்ட இருந்தால் வட்டி வாங்கினா தானே கொடுக்க முடியும் இப்போ இந்த ரெண்டு மாதமாக நாங்கள் எந்த லோனும் கொடுக்கலையே லோன் வசூல் பண்ணலை லோன் கொடுக்கலை அப்படி இருக்கும்போது எப்படி லாபம் வரும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஒரு இன்னொரு பக்கத்தில் வராக்கடன் வராக்கடன் சொன்னாங்க வராக்கடன் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் ரெண்டாயிரத்து முப்பத்து ரெண்டு பேர்கிட்ட பத்து கோடிக்கு மேல் கடன் வாங்கி கட்டாதவர்கள் ரெண்டாயிரத்து முப்பத்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மட்டும் ஆக்ஷன் எடுத்தாலே போதும் பார்லிமெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு வீரப்பமலிக்க தலைமையில் ரெண்டு பேர் கொண்ட ஒரு கமிட்டி அருமையான ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க என்பியை ரிடியூஸ் பண்ணணுன்னாக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஸ்டெப்பு கூட இதுவரை எடுக்கலை அப்போ இந்த வராக்கடன் அதிகமாயிட்டே போகுது அப்போ அதன் மூலமாக அவங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்குவது இதற்கான ஆலோசனை ஜனவரி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பூனாவில் நடந்த நடந்த கியான் சங்கம்ன கூட்டத்தில் ஆரம்பித்தது அதில் ஆறு தலைப்புகளில் விவாதித்தார்கள் அதில் ஒன்று தனியார்மயமாக்குதல் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய ஷேர் ஹோல்டிங்கை படிப்படியாக குறைத்து நாற்பது பர்சன்ட்டுக்கு கொண்டு போயிடணும் அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பேங்க் ஸ்போர்ட் பியூரோ அப்புறம் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் அப்புறம் ப்ரைவேடைசேஷன் அது ஒரு பக்கத்தில் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு இன்னொன்று டிஜிட்டல் பேங்கிங் அதை பற்றி பேசினாங்க ரெண்டுமே சைமல் டெனிஸாக இருக்கிறத பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி தனியார்மயமாக்குதலுக்கான முயற்சிகளில் அமைதியாக அவங்க செய்திருக்கக்கூடிய வேலைகள் பலரும் பேசாத சொல்லாத ஏன்னா இன்றைக்கி மீடியா அவங்க கீழே தான் இருக்கு ரிலையன்ஸுக்கு மட்டும் இந்த இருபத்தி ரெண்டு சேனல் டைம்ஸ் நவ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப் இப்படி பெரும்பாலான நியூஸ் சேனல்ஸ் டெலிவிஷன் சேனல்ஸ் அவங்கள்ட்ட பத்திரிகைகள் அவங்க கையில் தான் இருக்குது அதனால் சொல்ல எது சொல்ல நினைக்கணுமோ அதான் சொல்லுவாங்க சாய்நாத் ஊர் இதில் பேசும்போது சொல்லுவார் உங்களுடைய படுக்கரை அறைக்குள் இன்றைக்கு தொலைக்காட்சி பட்டிகள் வந்து நீங்கள் என்ன படிக்க வேண்டும் நீங்கள் என்ன கேட்க வேண்டும் நீங்கள் என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லித் தருகிறதுன்னு சொல்லுவார் அதுதான் நடந்துகிட்டு அப்போ இன்றைக்கி ரிலையன்ஸுக்கும் ஸ்டேட் பேங்க்கும் ஒரு ஒப்பந்தம் ஒரு பேமெண்ட் பேங்க் தொடங்குறதுக்கு அதில் ஸ்டேட் பேங்க் ஒரு ஷேர் ஹோல்டராக அவங்களோட தேர்வு எதுக்காக படிப்படியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ரிலையன்ஸ் டேக் ஓவர் பண்ணுறக்கா பகிரங்கமாக நடக்கும் கல்வி கடன் வந்தபோது அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்க ரிலையன்ஸுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த கல்விக்கடன் எல்லாம் ரிலையன்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்று அவன் போய் அதை வசூல் பண்ண போன இடத்துல அந்த லெனின்னு ஒரு பையன் பற்றாமல் தூக்கு போட்டு ஆக வேண்டி வந்தோம் அப்போ இப்படி படிப்படியாக அந்த தனியாருக்கு இதை தாரைவார்ப்பதற்கான முயற்சிகள் நடக்குது இதில் நாம் என்ன செய்ய முடியும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன செய்ய முடியும் அந்த பத்திரிகைகளுக்கு பதிலாக நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் மீடியா சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இதில் நடக்கக்கூடிய தவறுகளை உண்மை உண்மை என்னன்றதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதே மாதிரி எங்கெல்லாம் இதே மாதிரி கூட்டங்கள் எத்தனை இடங்களில் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நடத்த முடியுமோ அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி இது உண்மைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும் இவர் தியாகம் தியாகம்னு சொல்லி பேசுகிறார் தியாகம் செய்தவர்கள் அதோடு முடிச்சுக்கிறேன் ஒரு இராணுவ வீரர் டெல்லியில் இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் வந்து செய்தி ஓய்வு பெற்றவர் அவர் போய் காசுக்காக வேறு செலவு காசு இல்லாமல் நின்று நின்று பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆகியும் அவருக்கு காசு எடுக்க முடியலை வயசானவர் ரொம்ப நேரம் நிற்க முடியலை அவர் ஒப்பாரி வச்சு அழுறாரு அதை பார்த்துட்டு ஒரு பத்திரிகையாளர் போய் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டு அது வாட்ஸ்அப்பில் இப்போ ஃபேஸ்புக்கிலெலாம் வந்த பிறகு அவர்கிட்ட போய் பேங்க் மேனேஜர் வேறு வழி இல்லாமல் போய் அவரை பார்த்து கூட்டிகிட்டு வந்து என்னங்க எவ்வளோ பைசா உங்களுக்கு தேவை இருபத்தி நாலாயிரம் ரூபா அவங்களுக்கு தரலான்னு சொல்லி கொடுத்ததா சொல்லு அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் அந்த நாட்டுக்காக இத் முப்பது வருஷம் இராணுவத்தில் வேலை செய்தேன் பல கஷ்டங்கள் பட்டேன் என்னை இப்படி சீரழிய வைக்கிறீங்களே இது தேவையா அப்படின்னு கே இந்த மாதிரி தான் ஏராளமான சாதாரண மக்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் அந்த கேள்விகள் பரவலாக எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று கூறி எனக்கு வாழ்த்து அளித்ததற்கு நன்றி உரிவிகிறேன் நன்றி வணக்கம்